நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்க. ஜாலி ஜாலி இன்னி என்ன இவங்க கூட ஜாலியா பேசிட்டு விளையாண்டு அப்புறம் நம்ம ராயண்ணா வந்துருவாங்க. அண்ணா சொல்றது வர இன்னைக்கு நல்லா கவனமா கவனிக்கணும். ஹே ரோசி, என்ன டானி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டானி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டானி. என்ன சாப்பிட்ட ரோசி? இட்லி சாப்பிட்டேன் டானி. அதான் இட்லி சாப்பிட்டு இட்லி மாதிரி உட்காந்துருக்கியா? சாப்பிடுறது ப்ளே பண்றது இதுலயே தான் இருக்கிறீங்களா இல்ல பைபிள் எல்லாம் மெடிடேட் பண்றீங்களா? பண்றீங்களா? நீங்க என்ன சாப்டர் நீங்க மெடிடேட் பண்றீங்க? என்ன புக் நீங்க மெடிடேட் பண்றீங்க? லூக்கா. லூக்காவா? ஓகே, வெரி குட். ரோசி? ஏசாயா. ஏசாயா தீர்க்கதரிசி. சாலமோன் வெளிப்படுத்த விசேஷமா? ஓ, நம்ம புத்தகமா? ஓகே, நாங்க மெடிடேட் பண்ற புத்தகம் என்ன? வெரி குட். ஒன்னு சாமுவேல். இன்னும் ஒன்னு சாமுவேல் தான் போய்கிட்டு இருக்கா? சரி, வெரி குட். டானி, நீ எந்த புக் ரொம்ப பிரியமா படிச்சிட்டு இருக்க? நான் இப்போ சங்கீதம் படிச்சிட்டு இருக்கேனா. சங்கீதமா? சங்கீத புத்தகத்தை யாரு எழுதுனா? சங்கீத புத்தகத்தை அந்த ஆடலா மேச்சாரு, அவர் பேரு ஆடு மேச்சாரு அவங்க தானே? இல்ல அண்ணா, அவர் பேரு தாவீது தானே? ஓ, தாவீது ஐயாவா? ஓ, சரி 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 சரி. ஆடு மேய்ச்ச நான் நினைச்சேன் நம்ம பக்கத்துல ஆடு மேய்க்கிற அவங்கலாம் இருக்குமோ அப்படின்னு. சரி, அப்போ எல்லாருமே நீங்க பைபிள் எல்லாம் ரீட் பண்ணி மெடிடேட் பண்றீங்கன்னா வெரி குட். இப்போ இன்றைக்கு உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் நான் கேட்க போறேன். கேட்கட்டுமா? கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட். சரியா? இப்போ இல்ல, வெளியே வந்து கிஃப்ட் கொடுப்பேனா? ஓகே, டானி ரெடியா? புத்தகம். இப்போ க்வெஸ்சன் என்னன்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல 27 புக்ஸ் இருக்கா? இருக்குதா? அந்த புத்தகத்தை சரியாக பிழை இல்லாம ஆர்டரா எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? ஓ, நம்ம கட்சிக்கு மட்டும்தான் தெரியுமா? சாலமோனுக்கு மட்டும்தான் தெரியுமா? டானி, நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிற புக் எல்லாம் ஆர்டரா சொல்ல தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரியாதா? என்ன டானி, இப்போ இந்த க்வெஸ்சன் ஏன் கேட்டேன் தெரியுமா? இப்போ நீங்க சர்ச்சுக்கு போறீங்கன்னா, மலா குட்டீஸ் போறீங்க, ப்ராஃபிட்டி கேம்ப் போறீங்க, நிறைய நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போறீங்கன்னா, இயேசு சுவாமி அறிந்து கொள்ளக்கூடிய சிறுவர்களுடைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க போறீங்க. நீங்க பைபிள் ரீட் பண்ணணும்ல அங்க போயிட்டு. இப்போ அங்க சொல்றாங்க, பிலோமோன் புத்தகத்தில் இருந்து இந்த அதிகாரம் இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா,
உங்களுக்கு அது ஆர்டரா தெரிஞ்சா தானே நீங்க டக்குன்னு டேர்ன் பண்ணிக்கலாம். என்ன டேனி, கரெக்ட் தானே? ம், அப்போ அது ஆர்டரா நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தாதான் குயிக்கா நீங்க டேர்ன் பண்ணி எடுக்கலாம். இப்ப சொல்றாங்க, ஓகே வெளிப்படுத்தல் புத்தகத்தை 22 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க பழைய ஏற்பாடுல போய் திருப்பிக்கிட்டு இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தேயு மாட்கு லூக்கா யோவான் அப்படின்னு ஒவ்வொரு புக்கா திருப்பும் போது அவங்க வாசிச்சு முடிச்சு போயிருவாங்க. அப்போ நாங்க மைண்ட்ல வச்சிருப்போமா இருந்தா, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போமா இருந்தா குயிக்கா நாங்க டேர்ன் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? ரைட். இப்போ சாலமன் இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றாரா இல்லையான்னு பாக்கலாமா? சொல்லிடுறீங்களா? சொல்றீங்களா? இப்ப நீங்க சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் உங்களோட கூட சொல்ல போறாங்க. கேக்கலாமா? சொல்லுங்க பாக்கலாம். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்தலர் ரோமர் 1 குருந்தியர் 2 குருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலமோன் எபேரியர் யாக்கோபு 1 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம். எக்ஸலன்ட், வெரி குட். ஒரு கிளாப் கொடுக்கலாமா? வெரி குட். அப்போ சாலமனுக்கு இன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? ஒரு கார் கொடுத்துடலாமா? ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாலமன் மெமரைஸ் பண்ணி வச்சிருந்த மாதிரி நீங்களும் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்கில் நீங்கள் குயிக்காக பைபிள் டேர்ன் பண்ணணும்ல, அதுக்காக நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். நியூ டெஸ்டமெண்ட் மட்டும் இல்லை, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். என்ன? ஓகே, வெரி குட். இன்றைக்கு வெளிப்படுதல் விசேஷத்தில் இருந்து நாங்கள் ஒரு திருச்சபை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் இதுவரைக்கும் எபேசு புத்தகத்தை நன்றாக படிச்சிட்டோம், சரியா? சாப்டர் 2:1 7th வரைக்கும் எபேசு புத்தகத்தில், எபேசு திருச்சபையில் நடந்த சில காரியங்களை பார்த்தோம். அவங்களோட பலன் என்னன்னு பார்த்தோம், பலவீனம் என்னன்னு பார்த்தோம், அவங்களுக்கு ஜெயம் கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு இன்னொரு திருச்சபை குறித்து பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, ரெவலேஷன் சாப்டர் 2:8 இருந்து ஆனால் நான் வாசிக்கிறேன். ஓகே, இன்னொரு திருச்சபை குறித்து நாம கத்துக்க போறோம். ஓகே, வாசிக்கிறேன். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஆமென், ஆமென். ஓ, இப்போ எபேசு திருச்சபைய குறித்து நாங்க கற்றுக்கொண்டு சிமிர்னா திருச்சபையை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ சிமிர்னா திருச்சபையில இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கலாமா? இப்போ 8 சொல்லப்பட்டிருக்கு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. இப்போ சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொன்னா யார் அந்த தூதன் நீங்க நினைக்கிறீங்க? சபையோட பாஸ்டரா இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம்? மெய்ப்பர் தான் பாஸ்டர். சரி, வேற யாரா இருக்கும் தூதன்? பரலோக தூதரா இருக்குமா? அப்படி கூட எடுத்துக்கலாம். என்ன, ஆனா உண்மையிலேயே இது கூறப்பட்டது அந்த திருச்சபைக்கு பொறுப்பா இருப்பவர், அந்த திருச்சபைக்கு கண்காணியா இருக்கிறவர், அந்த திருச்சபையை பாதுகாக்கிறவர், அந்த திருச்சபையை பொறுப்பேற்று நடத்துகிற அந்த ஊழியக்காரனுக்கு தான் இது எழுதப்படுகிறது. ஓகே, யார் மூலமா எழுதப்பட்டது? அவங்களதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி யோவான் ஸ்நானகன் விட்டுட்டாங்க, அப்படிதானே? ஓகே,
அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்போ யோவான் அப்போஸ்தலன் அவர்கள், யோவான் ஐயான்னு சொல்லுவோமா, யோவான் ஐயா அவங்க தான் இந்த விடயங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப யாருக்கு எழுதுறாங்க இது? திருச்சபைகளுக்கு. எந்த திருச்சபைகளுக்கு இப்ப நாங்க வாசிக்கிறோம்? சிமர்னா திருச்சபைக்கு எழுதுகிறதை நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இப்ப அந்த மெசேஜை கொடுக்கறாங்க, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்ப யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து. அவர் முந்தினவர், எழும்பினார். அப்போ மரித்து உயிர் தெழுந்தவர் அவர் சொல்லுகிறதாவது. சிமர்னா சபையில இப்போ இருக்கிற நல்ல குணாதிசயங்களை சொல்றாங்க, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த சிமர்னா திருச்சபை எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, எபேசு திருச்சபையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. இந்த சிமர்னா திருச்சபை அமைந்திருந்த இடம் கடற்கரையோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம், சரியா? கடலுக்கு ரொம்ப அருகாமையில இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த சிமர்னா திருச்சபை. இந்த சிமர்னா திருச்சபையில அதிகமான யூதர்கள் இருந்தாங்க. யாரு? அநேக யூதர்கள் இருந்தாங்க. இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்தவர்களை குறித்து ரொம்ப பொய்யான காரியங்களை சொல்லி திருச்சபையில குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருந்தாங்க, சரியா? யாரு? யூதர்கள். அவங்க யூதரா இருந்தாலும் கூட கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பொய்யான காரியங்களை சொல்லி திருச்சபையில ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருந்தாங்க. அப்போ இயேசு சாமி அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க எல்லாம் உண்மையான யூதரே கிடையாது. அப்பா அம்மா மூலமா வருகிற யூதர்கள் அல்ல உண்மையான யூதர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் தான் உண்மையான யூதர். ஆமென், ஆமென் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட பேசினாங்க. அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 9வது வசனத்துல, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ திருச்சபைக்குள்ளே இருந்து கிறிஸ்துவுக்கு விரோதமா கிறிஸ்தவர்களை குற்றம் சாட்டுற ஒரு குரூப்ப கத்தர் அவங்க சொல்றாங்க, அவங்க சாத்தானுடைய கூட்டமா தான் இருக்கிறாங்க. நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன மாதிரி இருக்கிறோம், அது முக்கியமே கிடையாது. நாங்க கிறிஸ்துவுக்காக எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை கொண்டிருக்கிறோமா, அதுதான் முக்கியம். யூதர் என்ற பெயர் முக்கியமா அல்லது நான் கிறிஸ்துவை போல நடந்து கொள்றேன் அந்த சாட்சி முக்கியமா? கிறிஸ்துவை போல நடந்து கொண்டிருக்கிறேன் சாட்சி தான் முக்கியம். என்ன அப்போ இயேசு சுவாமியை போல அவருடைய சுபாவத்தின்படி அவருடைய சாயலின்படி நடக்கிறது தானே கிறிஸ்து விரும்புறாங்க. ஆனா இவங்க யூதர் என்று பெயர் இருந்துச்சு, ஆனா இவங்க உண்மையான யூதரை போல நடந்து கொள்ளவில்லை. உண்மையான யூதர் யாரு? இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், சரியா? இவங்க கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாங்க திருச்சபைக்குள்ளே இருந்து. அறிந்திருக்கிறேன். 10வது வசனத்துல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அவங்க ரொம்ப பாட அனுபவிச்சிருக்கிறாங்க, படப்போகிற பாடுகள், இனியும் நீ பாட அனுபவிக்க போகிற, உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வரும், நீங்க சிறைச்சாலையில போடப்படுவீங்க, ஆனாலும் பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு ஒரு தைரியமான வார்த்தையை சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க எல்லாருமா, கரெக்ட்? டீல் அக்செப்டட். இயேசு சுவாமி அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார். அக்ரி? அக்ரி. அப்போ இயேசு சுவாமிக்காக எந்த அளவுக்கு பாடுகள் வந்தாலும் நீங்க சகிப்பீங்களா? 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 மரணம் நேரிட்டாலும் சகிப்பீங்களா? உங்களோட குத்தி, கொலை செய்து, வெட்டி, ரத்தம் எல்லாம் வெளியில சிந்தற மாதிரி பாடுகள் வந்தாலும் சகித்துருவீங்களா? உண்மையுமா சாலமன்? வலிக்காதா? வலிக்காதா? ஏசப்பா இருக்கிறாங்க, சரி ஏசப்பா இருப்பாங்க தான், ஆனா உடம்புக்கு வலிக்கும்ல. சாதாரணமா ஒரு குண்டூசி எடுத்து
கையில அப்படியே குத்துனா எப்படி இருக்கும்? வலிக்கும்ல? வலிக்குமா இல்லையா? வலிக்கும். இப்போ நாங்க நடந்து போகும்போது டோர்ல இப்படி கை மாட்டிருச்சு, அப்படியே விரல்ல அப்படியே நஞ்சிருச்சு, விரல்ல பட்டுருச்சு. ஐயோ, கைய பிடிச்சு அப்படியே கதறும் இல்ல. இப்ப நீங்க எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணல. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல சொல்லிட்டு கேன் எடுத்து தள்ளி சுளி சுளி ரெண்டு அடி அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ 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 வலிக்குதே, ஓடுவீங்கல்ல, கதறுவீங்கல்ல, கோவத்துல அப்புறம் அட்டிக்கோமாமோ கோவம் வருது இல்ல, அவங்களுக்கு வலிக்குது இல்ல. அப்போ கத்தியால எடுத்து வெட்டும் போது வலிக்குமா வலிக்காதா? வலிக்கலாம் இல்ல. அப்ப நீங்க விட்டுட்டு ஓடிட மாட்டீங்களே, ஓடிடுவீங்களா? ஓட மாட்டீங்களா? எப்படி? சாதாரண சின்ன ஒரு பின்னு குத்தினாலோ கத்தி வெட்டினாலோ வலிக்குது, ரத்தம் வருது, தாங்க முடியாத அளவுக்கு அடிச்சா. நம்ம கண்டி ஏசப்பா சிலுவையில தான் உயிரே விட்டார், அதனால நம்ம அவர் கண்டி உயிரை கொடுக்கலாம். ஓகே, அந்த முன்மாதிரியை வைத்துக்கொண்டு நீங்க என்ன வழி வந்தாலும் தாங்கி பொறுமையோட இருந்து மறிக்க நேரிட்டாலும் அமைதியா இருப்பீங்க, ஏசப்பா உயிரை கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே, அப்படியா? அந்த அந்த ஆன்சர் நான் எடுத்துக்கட்டுமா? ஓகே சரி. இப்போ ஏசப்பா உங்களோட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்க, நீங்க ஊழியம் செய்யும் போது உங்க கூட வராங்க, பாடுகள் மத்தியில் உங்க கூடவே இருப்பாங்க. அது நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறோம், கரெக்ட். சில வேளைகளில் இப்போ ஏசப்பா உங்க பக்கத்துல இல்லாத மாதிரி உங்களை எல்லாம் கத்தியில இப்படி கழுத்தை வெட்ட போறாங்க, அப்ப உங்களுக்கு வலிக்குது, ரொம்ப துடி துடிக்கிறீங்க, ஏசப்பாவை நீங்க ஏசப்பா உங்க பக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க, ஆனா ஏசப்பாவை நீங்க பார்க்கல. அப்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க மறுதளிப்பீங்களா, இல்ல இன்னும் பரவாயில்ல வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அமைதியா பொறுமையா உங்களை அப்படி அடக்கி கொண்டு உயிர் போற வரைக்கும் ஏசப்பா தான், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஏசப்பா தான் சொல்லி அப்படி ஸ்ட்ராங் நிப்பீங்களா? நிப்பீங்களா? ஏன் இப்ப இந்த க்வெஸ்சன் நான் கேட்டேன் தெரியுமா டேனி அண்ணா? அப்படியே லைட்டா தூங்கிட்டியோ? இல்லண்ணா, யோசிச்சு பாக்குறேன். மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கியா? ஏன் தெரியுமா இந்த க்வெஸ்சன் நான் கேட்டேன் டேனி? ஏன்னா தானியல் புஸ்தகத்துல எங்களுக்கு தெரிஞ்ச சில வாலிபர்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை தெரியுமா? தெரியுமா? எங்க சொல்லு பாக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க மூணு பேர்த்தியும் அந்த நெருப்புல தூக்கி போட்டாங்களே. அந்த எரிகிற சூளையில எது நிமித்தமா தெரியுமா? கரெக்ட். ஒருத்தையும் அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பெரிய ஒரு பொட் சிலையை பண்ணி வச்சு, பெரிய ஒரு சிலை அதை ஏற்படுத்தி வச்சு அவங்க இருக்கிற எல்லாரும் அந்த சிலையை வணங்க வேணும். இப்போ கிண்ணரம் நாகஸ்வரம் மேல தாள வாத்தியங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல இசைக்கப்படும். அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், சாஷ்டாங்கமா விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ளணும். அந்த ராஜா வைத்த அந்த சிலை அவரை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனா சாத்ராக் மேஷா காபேத்நேகோ யாரு, தானியல் என்றவங்க யாரு, தேவனை அறிந்தவர்கள், அவர் தான் மெய்யான தேவன் அறிந்து வாழ்கிறவர்கள். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, ஆமா இந்த இசை முழங்குது, முழங்கும் போது இவங்களும் சேர்ந்து விழுறாங்க. ஆனா இவங்க மூணு பேர் மட்டும் விழாம அப்படின்னு. அப்படியா? மனசுலயே நாங்க ஏசப்பாவை நினைச்சிட்டு விழுந்துருவான்னு நினைச்சாங்களா? அப்படி செஞ்சாங்களா? அப்படி செஞ்சிருக்கலாம்ல சோலமன், நீர் எங்களை அக்கினி ஜூலையில போட்டாலும் எங்களை
எங்களுடைய தேவன் காக்கவிக்க உம்முடைய கைக்கு எங்களை தப்புவிப்பார். ஆனா இன்னொரு வசனம் அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, தப்புவிக்காமல் போனாலும் அவரையே நாங்க நேசிப்போம், அவரை தான் நம்புவோம், அவரை தான் பின்பற்றுவோம். அல்லேலூயா. இதுதான் அந்த முன்மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் கடைசி நாட்கள் நடக்கலாம்ல. அப்போ இயேசு சுவாமி எங்க கூட இருந்தாலும் இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் அவர் தான் மெய்யான தெய்வம்னு. கொஞ்சம் வழியை பொறுத்துக்கிட்டு அவருக்காக நான் கடைசி வரைக்கும் சகிக்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் 2:10, நீ மரண பரியந்த உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். ஆமென். எப்ப வரைக்கும்? மரண பரியந்தம். உயிர் போற கிட்டத்துல நான் உன்ன வந்து உன்னை நான் காப்பாத்திரேன் அப்படின்னு சொன்னாங்களா. மரண பரியந்தம் நீ சாகிற வரைக்கும் நீ உண்மையாகவே இரு. இயேசுதான் தெய்வம், அவர் தான் தெய்வம், அவர் தான் ஜீவன் உள்ளவர், அவர் தான் வழி சத்தியம் ஜீவன். அந்த மைண்ட் செட்லயே கடைசி வரைக்கும் இரு. உன்னோட உயிர் போனதுக்கு பிறகு கஷ்டம்தான், பாடுதான், வலிக்கும், ஆனா அதுக்கு பின்புதா நீ நித்திய நித்தியமா அவரோடு கூட வாழலாம், ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா. இதற்காக தான் இயேசப்பா எங்களை இப்ப ட்ரெயின் பண்றாங்க. ஆமென். ஆமென். என்ன போராட்டம் வந்தாலும், சில பேர் சொல்லுவாங்க போராட்டம் அதிகமாயிடுச்சுன்னா நான் மறுதளிச்சுட்டு ஓடிடுவேன், அப்படி நாங்க இருக்கலாமா? இருக்க கூடாது. என்ன நடந்தாலும் அவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சது பின்புதான் அவருக்காக நாங்க எது வேணாலும் செய்யலாம். ஆமென். ஆமென். அவர் எங்களுக்காக சிலுவை மரணத்துல நிர்வாணமா தொங்கினாராம். எப்படி? நிர்வாணமாய் ரெண்டு சராசரங்களை படைத்த தெய்வம் உனக்காக எனக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நிர்வாணமா தொங்கி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவருக்காக நாங்க மரண பரியந்தம் உண்மையா இருக்கலாம்ல, அவருக்காக நாங்க ஜீவனே கொடுக்கலாம்ல, எங்களுக்கு கொடுத்தவருக்காக நாங்க கொடுக்கலாம். ஆமென். ஆமென். நிச்சயமா நாங்க அத கொடுக்க வேண்டும். இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்க நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காக சோலமன் நீங்க ப்ரே பண்றீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க எல்லா பசங்க எல்லாரும் கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் அவங்க உண்மையா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும், மறிக்க நேரிட்டாலும் அவங்க உண்மையா கடைசி இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாருக்காங்க. நீங்க ப்ரே பண்றீங்களா? எல்லா கண்களை மூடி ஒருமனப்பட்டு ஜெபம் செய்யலாம். அப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மரண பரியந்தம் வரும்போது டக்கு மறுதளிக்க கூடாது. அப்பா அப்பா, அவங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்பா. அவங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஜுரமும் எதுவுமே வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்பா. அவங்க அவங்களை அவங்களை அவங்க வந்து உங்களுக்கு மறுதளிக்காமல் இருக்கும் போது நீங்கள் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளணும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். உங்களுக்கு சாதாரண ஜுரம் வரலாம், சாதாரண சின்ன சின்ன போராட்டங்கள் வரலாம், இதெல்லாம் நீங்க ஜெபித்து நீங்க முன்னேறி போயிடலாம். ஆனா கடைசி பரியந்தம் மறிக்க நேரிட்டா இயேசு சுவாமிக்காக விட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு அதுக்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்வு கிடைக்கும். ஆமென். ஆமென். சோ இதந்த நம்பிக்கையோட தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்க பாய் சொல்ல நேரம் வந்துருச்சு. நீங்க பெற்றுக்கொள்ற நன்மைகளை, கத்தர் உங்களோட பேசுற காரியங்களை எங்களுக்கு எழுதுங்க, நாங்க கத்தரை மகிமைப்படுத்துறதுக்காக. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்ப நாங்க பாய் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் வீக் நாங்க இன்னொரு எபிசோட்ல இன்னொரு வெளிப்பாடோட நாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சந்திக்கலாம். கரெக்ட். கரெக்ட். 3, 2, 1. பாய். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: பிளே ஹவுஸ் பானி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: playhouse.bani@angeltv.org.